நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலமாக ஏழை விவசாய குடும்பங்களுக்கு 4 மாதத்திற்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம், 3 தவணைகளில் ஒரு வருடத்திற்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையானது விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுவரை இந்த திட்டத்தின் மூலமாக 17 தவணைகளுக்கான நிதி உதவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய 18வது தவணைக்கான காத்திருப்பு தற்பொழுது முடிவுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவி விவசாய துறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. ஆனால் இந்த முறை விவசாயிகள் தங்களுடைய வங்கிக் கணக்கில் நிதி பெற சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். மத்திய அரசு இந்த திட்டத்தின் பலன்களை பெறுவதற்கு இ-KYC மற்றும் நில சரிபார்ப்பை கட்டாயமாக்கியுள்ளது. இதன் மூலம் தகுதியற்ற நபர்கள் திட்டத்தின் பலன்களை பெறுவதை தடுக்க முடியும். இ-KYC-ஐ முக அங்கீகாரம் மூலம் வீட்டிலேயே எளிதாக முடிக்கலாம். இதற்கு விவசாயிகள் பிஎம் கிசான் மொபைல் செயலியை பயன்படுத்தலாம். விவசாயிகள் தங்கள் வங்கிக் கணக்கை ஆதாருடன் இணைக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இல்லையெனில் இ-KYC செயல்முறை முழுமையடையாது. மேலும் பிஎம் கிசான் போர்ட்டலில் உங்கள் ஆதார் நிலையை சரிபார்க்கவும். இந்த முறை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதியானது 2000 ரூபாய் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே விவசாயிகள் மேற்கூறிய அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றி தங்கள் பகுதியில் உள்ள பொது சேவை மையங்கள் அல்லது மொபைல் செயலி மூலமாக இ-KYC-ஐ முடிக்க வேண்டும். இதன் மூலம் தாமதமில்லாமல் 18வது தவணையை பெறலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக இதுவரைக்கும் 17 தவணைக்கான அமௌண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 18வது தவணை தொகை விரைவில் வரவு வைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் வந்துட்டு அவங்களுடைய இ-KYC முடிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இ-KYC அப்டேட் பண்றதுக்கு நீங்க வீட்டுல இருந்துகிட்டே பிஎம் கிசான் போர்ட்டலுடைய அபிஷியல் ஆப் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து நீங்க வீட்டுல இருந்தே பண்ண முடியும். அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய பொது சேவை மையங்கள்ல போயிட்டும் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அங்க போய் உங்களுடைய இ-KYC அப்டேட் பண்ணணும், அண்ட் உங்களுடைய வங்கி கணக்கையும் ஆதாரையும் இணைச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் பண்ணும் பொழுது பிஎம் கிசான் திட்டத்துடைய 18வது தவணை தொகை விரைவில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.